ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பர் கியர் எப்படி ட்ரா பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணலான்றதை பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ கொடுத்து பார்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் நான் கியர் வீலோட ஐடி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து ஓடி, அதுக்கப்புறம் கியர் வீலோட கியருக்கு கீழே இருக்க ஒரு சர்க்கிள் ஸ்டெப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கியர் வீலோட ஓடி வந்து 110 கொடுக்குறேன். கியர் வீலோட டோட்டல் டெப்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 mm. அதனால் நான் வந்து கியர் வீலோட ஸ்டெப்புக்கு ஒரு சர்க்கிள் பண்ணுறேன், அது வந்து 98 பண்ணுறேன். இப்போ டீத்து ட்ரா பண்ணுறேன், பாருங்கள். சர்க்கிள் ஸ்கெட்ச் பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. T36 கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா போகிறது வந்து 36 இருக்கிற கியர் வீல், 36 கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ட்ரிம் கொடுத்து கீழே இருக்கிற சர்க்கிளில் இருக்க சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ட்ரிம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீவே போடுறேன். இந்த கீவே எதுக்காகனா, நம்ம ஒரு சாஃப்டில் இந்த கீர்வேல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா சாஃப்டோட ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீவே போட்டு கீர்வேல் வந்து லாக் பண்ணணும். இப்போ நான் 6x3 ஹோல்ஸ் போட போகிறேன் கீவேல. 6x6 கீவே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக 6x3 கீவே யூஸ் பண்ண போகிறேன், ஹோல்ஸ் போட போகிறேன். இதில் பாதி வந்து இன்னும் அனதர் 6 வந்து நீங்கள் சாஃப்டில் வந்து ஹோல்ஸ் போட்டிங்கன்னா கீவே வந்து கரெக்டாக 6x6 ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீவே ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து 10mmக்காக மிட் பிளைன் சூஸ் பண்ணி டபுள் சைடும் நான் வந்து 5mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கியர் வீலில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கார்னரில் ஒரு சின்ன ஆங்கிளில் ஒரு 1mm ஆர் 1.5 இருக்கும். இப்போ நான் வச்சுக்கிற கியரில் 1mm இருக்குது, அதனால் நான் வந்து 1mmக்கு ஒரு ரிவால்வ் கட் கொடுக்க போகிறேன் கார்னரில். பாருங்கள், ரைட் பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைன் கமெண்ட் கொடுத்துவாங்க. இப்போ வந்து டேப்பரை ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டைமென்ஷன் கொடுத்து டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்டெப் வந்து 6mmங்கிறதுனால நான் 6mmக்கு கொடுக்குறேன். மிரர் பண்ணுறதுக்காக நான் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஹரிசான் லைன் வந்து ரிவால்வ் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணுறேன். இப்போ அதை ஃபுல்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கெட்ச் ட்ராப் செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்து சென்டர் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. மிரர் ஆயிடுச்சு, ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் போயிட்டு ரிவால்வ் கட் கொடுத்துக்கோங்க. ரிவால்வ் கட்டில் ஆக்சி செலக்ட் பண்ண சொல்லுது, சென்டரில் அந்த டாட்டர் லைன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரிவால்வ் ஆயிடுச்சு, ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு சின்ன ஆங்கிளில் ஒரு கட் க்ரியேட் ஆயிடுச்சு. கியர்வெல் முடிஞ்சது, சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்பர் கியர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன் நான்.
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கியர் வீல் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ஒரு சாஃப்ட்வேரை ட்ரா பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி கியர் மேட் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரா பண்ணி அதில் அசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஒரு சாஃப்ட்வேர் ட்ரா பண்ணிக்கோங்க. டைமென்ஷன்லாம் கொடுத்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணிக்கோங்க. ரிவால்வ் கொடுத்து ரிவால்வ் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆக்சிஸ் சென்டர் லைன் செலக்ட் பண்ணி ரிவால்வ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நான் சாஃப்ட்வேர் சேவ் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்து அசம்பிள் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளோட் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே அசம்பிள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போனண்ட் நீங்கள் ஃப்ளோட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லை. மேட் கொடுத்து சாஃப்டோட பிளைனையும் நம்ம இப்போ அசம்பிள் ஓப்பன் பண்ணியிருக்க பிளைனையும் மேட் பண்ணிக்கோங்க. மேட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்சர்ட் காம்போனன்ட் போயிட்டு, அப்படி இல்லைன்னா சாஃப்ட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அமுத்தி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே காம்போனண்ட் வந்துடும். சேம் காம்போனண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். மறுபடியும் மேட் கொடுத்துக்கோங்க. மேட் கொடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டு பிளைனையும் செகண்ட் சாஃப்டோட ஃப்ரண்ட்டு பிளைனையும் மேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரைட் பிளைனையும் அசம்பிளோட ரைட் பிளைனையும் மேட் பண்ணுறேன். ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் மூவ் ஆகும், வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகாது. இப்போ அந்த அந்த சாஃப்டோட ஓடியும் இந்த சாஃப்டோட ஓடியும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அமுத்தி கிளிக் பண்ணிவிட்டு மேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும், லென்த் லைனு மெஷர் பண்ணுற மாதிரி. அதில் வந்து உங்களுக்கோட சென்டர் டு சென்டர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நான் 105 கொடுக்குறேன். 105 கொடுத்துட்டு உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கார்னர் வேணாம், சென்டர் டு சென்டர் வச்சுக்கோங்க. அதனால் சென்டர் டு சென்டர் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ மூவ் ஆகாது. அடுத்து இன்சர்ட் காம்போனண்ட் போயிட்டு நம்ம கீர் வீல் வந்து மேட் பண்ணலாம். இதில் கீவே வந்து நான் போடலை, ஏன்னா நான் வந்து இப்போ கீர் வீல் மட்டும் தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நான் கீவே போடலை. இன்சர்ட் காம்போனண்ட் போயிட்டு கீர் வீல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீர் வீலோட ஐடியும் சாஃப்டோட ஓடியும் மேட் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க. கீர் வீலோட ஃபேஸையும் அந்த சாஃப்டோட ஸ்டெப் இருக்குல்ல அந்த ஸ்டெப்போட ஃபேஸையும் மேட் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீர் வீல் வந்து ரொட்டேட் மட்டும்தான் ஆகும், மூவ் ஆகாது.
அடுத்தது எனக்கு சேம் அதே மாதிரி இன்னொரு கீர்வில் வேணும். அதுக்கு நீங்கள் அந்த கீர்வில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அமுத்தி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு கீர்வில் வந்துடும். இப்போ அதோட ஓடி அதோட ஓடி மேட் பண்ணிக்கோங்க. மேட் பண்ணி சேம் அதே மாதிரி அந்த ஸ்டெப்பையும் இந்த ஃபேஸையும் மேட் பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்வில் மேட் கொடுக்கணும், கியர் மேட் கொடுக்கணும். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி மேட் ஆகணும். அப்போ தான் வந்து கீர்வில் ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக ரொட்டேட் ஆகும். மேட் கொடுத்துக்கோங்க. கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் மேட் இருக்குது, அதில் கியர் மேட் இருக்குது. கியர் கிளிக் பண்ணிக்கோங்க. கியர் கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சாஃப்ட் தான் செலக்ட் ஆகிருக்கு, நீங்கள் அப்படி கிளிக் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகுது, இன்னும் மேட் ஆகலை. ரெண்டு தனித்தனி தான் ரொட்டேட் ஆகுது, இன்னும் மேட் ஆகலை. நீங்கள் வந்து கியர்வீலோட ஐடி அப்புறம் செகண்ட் கியர்வீலோட ஐடியும் மேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கியர்வீலோட ஓடியும் செகண்ட் கியர்வீலோட ஓடியும் மேட் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் வந்து சர்க்கிள் தான் வந்து மேட் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கிள் மேட் பண்ணிங்கன்னா போதும். நான் அந்த கார்னர் எஜ்ஜில் இருக்கிற ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கியர்லேயும் சேம் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ மேட் ஆயிடுச்சு, ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். மேட் ஆயிடுச்சு, ரொட்டேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மேட் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ரொட்டேட் ஆகுது, கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. இப்படி தான் வந்து கீர்வீல் வந்து மேட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் வந்து கீர்வீல் மட்டும் மேட் பண்ணி காமிச்சிருக்கேன். கீவே வந்து இன்னும் உங்களை அசம்பிள் பண்ணி காமிக்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சாஃப்டோட ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்டுக்கும் கீவே போட்டு சாஃப்டோட ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்படி தான் கீர் மேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு மாடல் பண்ணி எப்படி மேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.